கலர் புரிய கொடி கவுண்டு பண்ணி அடிக்கிறேன். நேர்த்திக்கிற ஜட்டி எடுத்தாலும் கெடுதலையா மட்டுங்க.
தெய்வங்கள், தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. தெய்வத்தை நீ கும்பிடுறதோட வீட்டில் இருந்த ஒரு தெய்வம் இருக்கு, அதை முதல் ஜாக்கி கும்பிடு. யாருன்னா பெத்தராய். பெத்தராய் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் எரிச்ச மதுராகத்தான் தெரியும். இந்த வருதுன்னா எடுத்து வர. வசதி என்றால் என்ன? வசதி என்றால் ரோமம், ரோமம் என்றால் சிகை. மயிருக்கு பல பரிமாணம் உண்டு. இந்த கோயில்கள்லாம் உசுரம் கொடுத்த ஜாமிக்கு மசுரம் கொடுத்து சொல்றேன். எவனாவது உசுரம் கொடுத்த ஜாமிக்கு சொத்துல போனா எழுதி கொடுக்குறானா? அதனாலதான் அவங்க அழகு கோயில்ல யானை வளர்த்தி விட்டு அந்த மாதிரி வச்சுக்கிறான். ப்ரோ கோமாளி என்றா அப்படியே இருக்கும். ஹீரோ மாதிரி வரவே கோமாளி யானைக்கு சுத்தாக இருக்கும். உடனே பார்த்தாச்சும் தாய் மலையாள மாதிரி உட்கார்ந்துருக்காரு. உள்ளா 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 ஐயா, பேசுறது எதுவுமே கேட்கலையா? கேட்க வேணாம். ஏன்னா மைசெட் போடுறது ஒரு பெரிய கலை. ஆனால் அந்த ஊர்களில் வந்து அவர் திருவாரூர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பீங்க. தயவுசெய்து மைசெட் காரணத்தில் அப்பப்ப ஜாத்தியெல்லாம் வச்சுக்கலாம்னு கேட்டேன். பாவம் கொண்டாட்டி முடியலாம் பண்ணிட்டு வந்தீங்க. அதுலேயும் சில ஊர்களில் நாடக பார்த்து போகிறவே டீப்ளேட்டை கழட்டிட்டு போயிட்டேன். ரொம்ப நம்ப ஆம்பை கழட்டிட்டு போயிட்டேன். அன்னைக்கு பார்த்து மைசெட் கார சக்தியை கழிப்பீங்க. அவள் தான் காமெடி சிரிச்சுக்க வேண்டிய நான் பேசுறது ஏதாவது புரியலாங்க. உள்ள வாங்க ஒவ்வொரு காலம் ஜோக்கு சொல்லியே சிரிச்சுக்கே வரலாம். எல்லாரும் வெளியே வரணும். ஏன்னா வரப்போதே எனக்கு தெரியும் நானே அப்படின்னு வரும்போதே நம்ம காரு பிள்ளை அப்படின்னு மேலூரில் சித்திரவதை பண்ணி அப்படியே வேமா நான் பெரிய மெக்கானிக்கு வரக்கு பிள்ளை கலருங்க கலந்துட்டு இன்னொரு ஆளுக்கு ஃபோன் எடுத்து கேட்கறேன். சித்திர பிள்ளை எப்படி மாறி மெக்கானிக் என் தமிழ்நாட்டில் என் தமிழனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. ஒரு வாட்ச் ஓடலின்னு ஒருத்தர் கொடுவேன். அதை பார்த்துட்டு டைட்டானிக் கம்பெனி தானே, இது கம்பெனி தான் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வாட்ச் எனக்கு தந்துருக்கேன். தட்டிட்டு கம்பெனியில் பார்க்க முத்தால முதலே ஒரு பண்ணாதா ரேடியா பற்றிய போது அதையும் பற்றி தட்டி வாங்கிட்டேன். அன்றைக்கு ஒரு முட்டாளி எப்படி தட்டேன். ஏன் அதே கம்பெனியில் பார்க்கணுமா? ஏற்கனவே ஒருக்காய் போகிறேன். ஏன்னா சிரித்து வரவே வேண்டும். சிரிப்பில் வாழ்ந்தாலே அப்படிங்க எதனால் நம்ம பேருக்கே கொடுத்த காசு காசு அதனோட பாட்டு பாடுவோம். வசதியா பக்தியோட தண்ணி அடிக்க மாட்டேங்க, தண்ணி அடிக்க மாட்டேங்க, தண்ணி அடிக்க மாட்டேங்க. அந்த மட்டத்து மன்னர் வந்த ஆயவா நியாயமானவர்கள் என் தமிழ் ஒருவரே உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை பார்த்து கேட்டு
எல்லாருமே குடும்பம் நல்லா இருக்குன்னா நம்ம இன்னும் வாழ்க்கையில் உயரும் சொல்லிட்டு மாலை ஓடுறோம் கிடையாது. மாலை ஓடும் போதே ஜாமியை கொடுப்போம், இதோட நம்ம குடியை விட்டுருக்கோம். பலனுக்கு நடந்து போகும்போது அதிகமாக பார்த்து டாக்டர் பாடத்துக்கு போனதுக்கு பார்ப்பேன். வேறு இடத்துல ஒரு மனுஷன் மனுஷன் கருதியா அவங்க வீட்டில் ஓடு நான் சரியில்லாம நினைக்கிறேன். கட்சி சார்பாகவும் அதுபோல ஆடியன்ஸ் வந்து ரசிகர் பெருமக்கள் யாருடைய ரசிகர் தேவையையும் அன்பளை செய்யக்கூடாது. காரணம் தேர்வாணையத்தினுடைய நிலைமையில் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். தேர்வாணையத்தினுடைய அனைத்து விதிமுறைகளுக்கும் உட்பட்டு இந்த நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்ற கட்டுப்பாட்டோடு நாங்கள் எதிர்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நடிகர்களுக்கும் அந்த விதமான தொந்தரவுகளை கொடுக்காமல் நடிகர்களும் தான் சார்ந்திருந்த எந்த கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து பேசாமல் யாரை பற்றியும் கட்சி சார்ந்து எதுவும் பேசாமல் பொதுப்படையாக புராணங்களையும் இதிகாசங்களையும் புரட்டி போட்டு இந்த மக்களை புரட்டி எடுக்கிறது என்று இந்த வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நன்றி வணக்கம். முதல்ல நான் என்னைய மாதிரியே பேச மாட்டேங்க. அவர் சொல்றதே உண்மை ஐயா. நான் நிறைய நாடுகள் தேர்றதுனால அனுமதி கிடைக்கல. ஐயா சொல்றது உண்மை. கட்சி சார் இப்போ வந்ததுலேருந்து எனக்கு 10,000 அப்பளிக்கு வந்துச்சுங்கய்யா. நான் 2 வாரம் பார்த்தேன், 10 பைசா வந்தேன். ஏன்னா பெட்ரோல் விலையே தூக்கி எடுத்துட்டு காலையில் போனேன், 112 ரூபாய். இனிமேல் காரெல்லாம் விற்றுட்டு நான் மொங்குவண்டியில் வரேன். மொங்குவண்டியில் ஓடிட்டு வரேன். ஒரு நாடகம் நடந்து முடிக்க 1 வாரம் ஆகும். அந்த பொதுவாக சின்ன பிள்ளை உட்காந்தா தங்கச்சி உட்காந்தா அது என்ன பண்ணும் பாவம். இந்த சவுண்ட் வந்துட்டே இருக்கு. வடக்கே வளநாடு பாலிகுண்ட நாடு செக்கையா திருநெல்வேலி ஜில்லாவான் தட்சிணாபூமி ஆதாம்பள்ளி கோட்டையெல்லாம் பண்ணு மேற்கே மலையாளம் அதுமே மலையாள நாடு அந்த மலையாள நாட்டில் பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அந்த மலையாள நாட்டில் உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஓட்டிவிட்டா தண்ணியில் என் மலத்தாத்து தண்ணியில நீ மேலாட விட்டு என் 18 படிகளும் நீனாடு அழகர் மொயில் இறங்கையிலே என் 18 படி பெரிய கருப்பை வணங்கி என் தாயமங்கலம் முத்து மாறிய வணங்கி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா 6 பாலக்குறிச்சி கிராமத்திலே ஸ்ரீ முத்துமாரியம்மன் பூத்திருவிழாவை முன்னிட்டு கடத்தலாம்பட்டி லேட் முத்தன் அம்பலம் நலமுடன் வீரம்மாள் குடும்பத்தால் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக இன்றைய தினம் நிகழும் மங்களமான குடிக்கி வச்சிருந்த சோப்பை காணும் சோப்புங்கிறது வந்தது. பங்கினி மாதம் 11 2023 எந்த வருஷம் நோட்டீஸ் பாருங்க 2023 தமிழகத்திலே தன் சிறந்த நாடக குடும்பம் ஒன்றுபட்டு இந்த மேடையை வெளியே வைப்பது எப்படி என்று நடத்தக்கூடிய கூட்டம் புரியாமல் சரி வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக சேர்ந்த நடைபெறும் நடிப்பு வேந்தன் நடிப்பு மன்னன் உங்கள் அபிமான அந்த கருப்பு நட்சத்திரம் நாளே நாள் போல் வேலை காணாமல் தேடி அதை டைப் பண்ணி இந்த வேலைகளை சொல்லிக்கக்கூடிய அன்பு உள்ளும் தோரமூர்த்தியை சேர்ந்த டிக்கே இளம்பு அவர்கள் வேலும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கலாம். குயில் என்று இனிமையான கோயில வாணி கொஞ்சம் மொழி பேசும் ரஞ்சிதம் எத்தனை வள்ளிகள் நாடக இருந்தாலும் வந்திருக்க வள்ளி அதிக திறமை உண்டு.
எம்ஏ எல்லாம் நடத்தியா எம்ஏ படித்த மக்கள் எடுத்துக்கிறேன். எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வண்டியாக நடிக்க காத்துக்கொண்டார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதிசய சிறுவன். ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமல் பல மேடையில் கைவிட்டீங்க, இந்த மேடையை அவனே கைவிட்டுக் கொள்ளுவான். நம்மளே இப்படி பண்ணுவோம், அதை வந்து என்ன நடக்குவான். நாதகான பேர் எங்களது புது கதையை சேர்ந்த அவர்கள் நாதராக நடித்து காட்டுவோம். மாணவர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு அதிசய பாத்தியா புதுக்கோட்டை அவர்கள் ஆறு மணிய பின்பாடல் அஞ்சாறு நாடகம் அப்படின்றது ஈடுசி நாடகம். நாடகம் வந்து குடும்பம் மட்டும் வந்து
வணங்க போனா கால அடிக்கணும். எந்த சத்தமும் கேட்காம நான் சொல்ற அர்த்தம் புரிய பேசுறது கேட்கணும். அங்கே மைசெட் தரமா போடக்கூடிய மைசெட்டு எனக்கு டெப்ளேஷன் போகஞ்சு வச்சு உண்மையிலே. அதனாலதான் ஏன்னா அந்த அண்ணன் வாங்காத பேரே கிடையாது வயிறான். நீ என்னைக்கு வயிறுங்க என் பேர்ல போய் 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டான் உன் கலப்பை காப்பாத்தானே அப்படின்னு தலைப்பு யூடியூப் போலுக்கு டீப் பார்த்துருக்கீங்க, சாதா சைக்கிள் டீப் பார்த்துருக்கீங்க. இந்த யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பா பொன்னையாளுக்கு பசையா இருக்கு. இன்னும் பசி டிக்கெட்டை காணாமல் தெரியும். ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாயர் கிராமம் உள்ள காடமண்டலம் கிராமம். அங்கிருந்து உலகத்துல உள்ள தமிழெல்லாம் இந்த பாலக்குறிச்சி கிராமத்திலே மாரியா தாக்கு வைக்கக்கூடிய நாடகத்தை எல்லாருமே பார்க்கணுமே அப்படின்னு வந்து அந்த தங்கத்துக்கு ஒரு கைது. என்கிட்ட செல்பி எடுத்தது ஒரு 100 பேர். இந்த 100 பேர்ல ஒரு 25 பேர் தான் நல்ல திறமையா பூராமே மாநகரத்தை பாடி ஒருத்தர்லாம் அண்ணே இருக்கேன் எனக்கு 2 நிமிஷம் திருந்து வந்துருச்சு. 2 நாளா குடிக்கே இருக்கேன் சரக்கு அடிக்க நல்லா பிராண்டா பாடுறேன். இல்லை சீமக்கல் போய் மட்டி ஓட்டு சீட்டடிக்கும் எதில் விட்டு அதுக்கு மட்டும் குடும்பத்தாளர் மாதிரி ஒரு சாமி முறை மாதிரி ஒன்று இருக்கிறாங்க. ஒளி ஒளி அமைப்பு அருமையான மைசன் வைரம் ஆடியோ பாட்டு வேணா நான் பாடுறேன். வைரம் மைசட்டு இதுதான் பத்திரத்தி வாங்குது பேர்தான் வைரம் மைசன் இந்த மாரியம்மே ஆதி ஒரு காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல இந்த பாலக்குறிச்சி ஊர்ல இந்த சாமி எல்லாம் எப்படி கண்டெடுத்தாங்க. இந்த சாமி எல்லாம் அன்றைக்கு இருந்தது மாதிரி அருளோடு இருக்கா இல்ல சும்மா சில பேர் மங்க மங்கள் சாமி புதுக்கிறீங்க. இப்ப சாமியை நான் கூப்பிட போறேன். சாமி ஆளுநர் பிரச்சனை கிடையாது தயவு செய்து சாமி ஆள் ஆளுக சில பேர் எல்லாம் வெளி உண்டாங்க செல்போன் கிடைச்சி போறாங்க செய்தியெல்லாம் அரசு கொடுத்துறாங்க. அவரை பீடி முடிஞ்சு வச்சு சட்டி இழுந்து வச்சு முத்த அன்னைக்கு ஒரு ஆள் வந்து கடைசி போற கூட கொஞ்சம் முடிஞ்சு ஒரு பாக்கி போடுறேன். நான் உள்ள பெட்டி கடை வச்சிருக்கேன் சாமி அழைக்க போறேன். அலோ அலோ எப்போ தான் எப்போ கொடு சார் போய் எழுத்து வை காய்க்கிறோம். அலோ 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 இந்த பாலக்குறிச்சியில் இருக்கிற ஒரு நண்பர்களை முக்கியமாக கூட்டிக்கிட்டு
அதற்கு அந்தபடியாக நாடகத்தை காண வருக வருகனே இருக்கிற கூட்டி அழைத்திருக்கிறார்கள். எம் முருகேசன் மீனாள், எம் வெங்கடேசன் நிர்மலா லண்டன், எம் கணேசன் சசிகலா கோவை, விடத்துலாம்பட்டி மற்றும் ஆறு கிராமத்தார்கள், ஆனால் அரசி அபினிய சுந்தரி நாட்டிய தாரகை எதை போட்டாங்கன்னு தெரியாது. உங்களை எல்லாம் மகிழ்ச்சி கடையில் ஆற்றுவதற்காக மாங்கு மாங்கு பவுடர் போட்டு காத்து கொண்டிருக்குமே நன்றி சகோதரி. திண்டுக்கல் சிம்ரன் அவர்கள் டார்சன் காமெடி நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைக்க 250 ரூபா சம்பளத்துக்காக 8 மணிலிருந்து படுத்து கிடக்கிறான் ஒரு சூத்து வச்சு காரியாவட்டியார் ராமனுள்ள மருதம் குடி மண்ணின் மைந்தன் ஈ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புநாக நடிகை காத்துக்கொண்டார். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் பி மகாராஜன் சீகம்பட்டி, சீகம்பட்டி பி மகாராஜன் ஐயா அவர்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டுமல்ல, மற்ற எந்த நாடகமும் சீகம்பட்டி ஐயா மகாராஜன் அவர்களை நாடுங்கள் நாடகம். ஐயா தண்ணி இப்போ கொடுக்கணும், ஆத்தா தண்ணி இப்போ கொடுக்கணும், அதுக்கு நேரம் ஆகட்டுமா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சாமியே உடனே காத்து கொடுக்க, அடுத்த வருஷம் நீ பெரிய லெவலில் ஆடிக்காரில் வருவோம் போ, அங்கே வரும்போது நீ கண்டுக்கலாம் மேலே ஏற்றினாலும் ஏற்றையோ அம்மா சொல்ற வாக்கெல்லாம் பழிக்கு எல்லாம் நல்லா இருக்கு. எப்படி இது வந்துருச்சா வரட்டும் போயிட்டு நாளைக்கு வரவா, ஏதோ ஒன்று முடிவுப்பா. உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருக்கிற எத்தனை ஊர்களில் என்ன நடந்தாலும் அதை பற்றி நோ ப்ராப்ளம், கவலைப்பட மாட்டேன். 10 பேர் நல்லா இருக்குன்றதுக்காக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் 19 ஆண்டுகளாக. அடியன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநரும் அவர்த்தம் வீர சோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணியையா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஒரு கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் பசி பாசம் உலகத்திலே சொந்தங்கள் எத்தனை காசுக்காக வருவாங்க, காசு இல்லை என்றால் சொந்தங்கள்லாம் நம்மளை வெறுப்பாக பார்ப்பாங்க. ஆனால் என்ன காசு வச்சிருந்தாலும் வைக்காட்டாலும் தன்னுடைய மகன் பாதத்துக்கு நடுவிலே படுத்து கிடப்பாள் அவள் தான் பெற்றதா. என் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சி அருகாமல் நச்சிபுரம் கிராமத்திலே யாரால் சாப்பாடு இல்லாமல் பெத்த பிள்ளைகள் கஞ்சி ஊற்றாமல் துரத்துகிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த எரிக்கையார் இருக்கிறேன் என்று உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். எரிக்கையார் அன்பாளை என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடிகன் எம் கே ராதாகிருஷ்ணன் பகவன்சாமி மற்ற பல இடங்கள் நடிக்கிறேன். இத்தோடு இந்த உரையை முடிக்கிறேன். போயிட்டு பிராண்ட கலெக்டர் ஒருமல கோமர துணியோடு ஒருமல கோமர துணியோடு பழனிமல போன சாமி போன சாமி படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் பிரேகிறோகுது உன் படைப்பில் பிரேகிறோகுது என்று சொல்லி மண்டையில் தந்தங் என்று கொட்டி கொட்டி சிறையில் அடுத்த முடியும் சாமி சாமி ஆமா சாமி சென்று வாரம் பிறகு திங்க போனா அப்பே கிளம்பிடும் சுட்டவள வேணுமா சுட்டாத பழம் வேண்டுமா சுட்டாத பழம் வேண்டுமா வெற்றிக்காரன் நான் எப்படி பாடுவேன் நீ வெற்றிக்காரன் சரி பண்ணி பாடு அப்ப நான் பாடுறது தூரம் பாடுவேன் இப்ப பாரு பாட்டுல படைத்த பிரம்மனை பாடியா தந்தைக்கு ஒரு மந்திரம் லாடு கடவுள் இசு மாடின்றோம் லாடு தமிழ்ல பாடுறாடிஸ்த சிவன் நடித்த சிவன் இந்த சன்னா முருகன் சன்னா முருகன் பிள்ளையார் சிலை போட்ட காடிஸ் கணபதி இதுவரைக்கும் 8 பெற்றுக்காரி விடக்கு செத்துருக்கேன் தந்தைக்கு மந்திரத்தை சொல்லி கொடுத்த சாமி தந்தைக்கு மந்திரத்தை கொடுத்து ஏண்டா கேத மாதிரி பாடுற ஏண்டா இதெல்லாம் வரணி கூட சித்திரத்தில் வரணி சாமி என்ன இப்படி கும்பிடுறாங்க சாந்து சரி பண்ணா சொன்ன போல நான் எங்க இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு சுயநலம் இல்லாம நிக்கிறேன் நான் ஓடிட்டு வாங்க
பழனி மலைய விட்டும் பழனி மலைய விட்டு வாத்தா அங்கதான் அந்த அம்மா குண்டிக்காரனா இருக்கான். ஆமா குண்டிக்காரனா இருக்கான்.
Thank you.
Yeah.
Thank you.
வெள்ளியவாடி போ முத்தியா பேசுறீங்க.